ஜெபம் டிவி நேயர்களே, தற்பொழுது நியூஸ் பிரேயர் மூலமாக நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கரூர் அடுத்த வெள்ளி அணையில் மது கிடைக்காத ஆத்திரத்தில் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் கும்பல் ஒருத்தவங்க, அதாவது நாலு பேர் சேர்ந்த கும்பல், கத்தியால் குத்திட்டு தப்பி சென்றிருக்காங்க. போலீஸார் வந்து அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெபக்குறிப்பை நீங்கள் பார்க்கும்போது இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணுங்க. மதுவுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் அப்படின்ற ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, குடும்ப சூழல் காரணமாக வறுமையின் கட்டாயத்தில் மது கடைகளில் வேலை செய்கிற சிறு பிள்ளைகள், ஊழியர்கள், அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அவங்க வாழ்க்கையில் மேம்பட வேண்டும் அப்படின்றதுக்காக ஜெபித்து கொள்ளணுங்க. மதுவுக்கு அடிமையானவர்களால் அநேக சமூக குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருதுங்க. அதனால் இந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் முற்றிலுமாக மனம் மாறி அந்த காரியத்தை விட்டு முழுமையாக வெளியே வர வேண்டும் அப்படின்றதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, மது கடைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை முற்றிலுமாக குறைய வேண்டும் அப்படின்றதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கும் இந்த மது கடைகளை மூடப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஜெபக்குறிப்பை நீங்கள் ஜெபிக்கிறது மட்டும் இல்லைங்க, அநேகருக்கு இந்த ஜெபக்குறிப்பை பகிர்ந்து அவர்களையும் கூட ஜெபிக்க வைங்க. ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற நாம் இந்த மது முற்றிலும் நம் தேசத்திலிருந்து ஒழியப்பட வேண்டும் என்பதற்காக ஒழியும் வரையும் நம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குங்க. ஜெபத்திலும் களத்திலும் என்றும் உங்களுடன் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.